எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 31ஆம் திகதி 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இலங்கையின் மிகவும் வயதான பெண் மரணம். இலங்கையில் மிகவும் வயது மூத்த பெண் என்று சான்றிதழ் வழங்கப்பட்ட நாகோட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 117 வயதுடைய பெண்ணான வேலு பாப்பாணி அம்மா என்பவர் மரணமாகியிருக்கின்றார். இரு பிள்ளையின் தாயான இவர் 1903ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் திகதி களுத்துறை மாவட்டம் தொடங்குட பிரதேச செயலக பிரிவிலுள்ள ரொஹின கிராமத்தில் பிறந்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராட்டம். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது உறவுகள் பற்றிய தகவலை கோரி உறவுகள் என்ற போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்தின் பின் வீதியில் நெல்லை ஆதீனத்துக்கு எதிரில் இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பில் வைரஸ் பரிசோதனைகள் ஆரம்பம். புதுக்குடியிருப்பு நகர வர்த்தகர்கள் மற்றும் வைரஸ் தொற்றாளுடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கான வைரஸ் பரிசோதனைகள் நடைபெற்றிருக்கின்றது. புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் இந்த பரிசோதனைகள் நடைபெற்றுள்ளது. தம்புள்ள வர்த்தகர் ஒருவர் புதுக்குடியிருப்பில் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருந்தார். அவருக்கு வீரியம் மிக்க வைரஸ் தொற்று ஏற்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. விபத்தில் சிக்கிய இளம்பெண் பாலியல் துஷ்பிரயோகம். விபத்துக்கு உள்ளான பெண் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார். அவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 32 வயதான முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாதுவ பகுதியில் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த அந்த பெண் வேலை முடிந்து வாகனம் ஒன்றில் வந்து களத்துறை வடக்கு நாகசந்தையில் இறங்கி வீட்டுக்கு நடந்து செல்லும் போது முச்சக்கர வண்டியில் மோதியுள்ளார். முச்சக்கர வண்டி விபத்து நடந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளது. நடக்க சிரமப்பட்ட பெண் வீதியோர மதிலொன்றில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அந்த பெண்ணை கண்டதாகவும் அவரை எழுந்து நிற்க வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்படி கூறியதாக போலீசார் அறிவித்துள்ளனர். காலை முகத்திடலில் திடீர் பரிசோதனைகள், 9 பேருக்கு வைரஸ் தொற்று. காலை முகத்திடல் பகுதியில் நடத்தப்பட்ட திடீர் பரிசோதனையில் பின்னணியில் 9 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் நடத்தப்பட்ட திடீர் பரிசோதனையின் போது இவ்வாறு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உக்ரைன் நாட்டிலிருந்து சுற்றுலா வந்த 3 பேருக்கு வைரஸ் தொற்று. உக்ரைனிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளாக வந்த 3 பேர் வைரஸ் தொற்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ரஷ்யா உடனான இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அங்கிருந்து திட்டமிடப்பட்ட வகையில் ஆட்கள் அழைத்து வரப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட இடங்களுக்கு மாத்திரமே சுற்றுலா பயணிகள் அழைத்துச் செல்ல உள்ளதாக அரசு விளக்கம் அளித்திருந்தது. இந்த நிலையில் இலவே வந்துள்ள சுற்றுலா பயணிகள் 3 பேருக்கு வைரஸ் தொற்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் தீர்மானம் மிக்கது என்கின்றார் போலீஸ் ஊடக பேச்சாளர். பண்டிகை நிகழ்வுகளை இன்றைய தினம் குடும்பத்தாருடன் மாத்திரம் மட்டுப்படுத்தி கொள்ளுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்ம அதிபர் சட்டத்திரனே அஜித் ரோகண பொது மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்றைய தினம் தீர்மானம் மிக்கதாகும் என்று கூறியவர் குடும்பத்தினருடன் மாத்திரம் கொண்டாட்டங்களை மட்டுப்படுத்தி கொள்ளுமாறு மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். நல்லூர் பிரேசபையின் புதிய தவிசாளராக மயூரன் தெரிவு. நல்லூர் பிரேசபையின் புதிய தவிசாளராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த பத்மநாதன் மயூரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நல்லூர் பிரேசபையின் புதிய தவிசாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் பற்றி நிரஞ்சன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் குமாரசாமி மதுசூதனன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் பத்மநாதன் மயூரன் முன்மொழியப்பட்டனர். தண்டனைகள் குறைப்பு, 450 கைதிகளின் பெயர் பட்டியல் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பு. சிறை கைதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனைகளை குறைக்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 450 கைதிகளின் தண்டனைகள் குறைக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து தண்டனைகளை குறைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்ட கைதிகளின் பெயர் பட்டியல் ஜனாதிபதி அனுமதிக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை முகாமத்துவம் மற்றும் கைதிகள் புனர்வாழ்வு இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்பத்தே அறிவித்துள்ளார். ஜனவரி மாத நடுப்பகுதியில் விமான நிலையங்கள் உத்தியபூர்வமாக திறக்கப்படும் பிரசன்ன ரணதுங்க. ஜனவரி மாத நடுப்பகுதியில் விமான நிலையங்கள் உத்தியபூர்வமாக திறக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவித்துள்ளார். இலங்கையின் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன.
இந்த நிலையில் தற்பொழுது பைலட் திட்டத்துக்கு அமைவாக குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகளை அழைப்புக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் நடுப்பகுதியில் விமான நிலையங்கள் உத்தியபூர்வமாக திறக்கப்படும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவித்துள்ளார். வீழ்ச்சியடைந்துள்ள சுற்றுலாத்துறைய குறுகிய காலத்தில் மீள கட்டியெழுப்பின் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே நேரம் வெளிநாடுகளுள்ள இளைஞர்களை நாட்டுக்கு வரவழைக்கும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் கூறுகின்றார். தோட்ட தொழிலாளர்கள் சம்பள விவகாரம் இறுதி தீர்மானம். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிப்பு குறித்து கலந்துரையாடல் இன்று இடம்பெற உள்ளது. தொழிலமைச்சர் நிமால் சிறிபால டிசில்வா தொழிற்சங்கங்களுக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து இறுதி தீர்மானம் எடுக்கும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கத்தாரில் சிக்கியுள்ள இளைஞர்கள் சார்பில் வெளிநாட்டு அமைச்சு மற்றும் அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. மத்திய கிழக்கில் பணிபுரிந்து வருவதனாலும் சட்டத்தில் இலங்கையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் செலுத்தி பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் புதுப்பிக்குமாறும் கூறப்படுகின்றது. நாங்கள் மத்திய கிழக்கில் தொழிலாளர்களாக பணிபுரிந்து வருவதனால் ஹோட்டல் கட்டணங்களின் அளவு செலுத்த முடியாது உள்ளது மற்றும் எங்கள் மாதாந்த நிகர வருமானம் 1200 ரியால் ஆகும். எனவே எங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மற்றும் ஹோட்டல் தனிமைப்படுத்தல் மைய வசதிகளை எங்களுக்கு வழங்குமாறு அமைச்சரிடம் தாழ்மையுடன் கூற விரும்புகின்றோம். முன்னாள் பிரதியமைச்சர் அப்துல் மஃபூர் அவர்களை எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. தம்மிக்க பண்டாராவின் வைரஸ் தடுப்பு பாணிக்கு ராஜரட்ட பல்கலைக்கழக நெறிமுறைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. வைரஸினால் உயிரிழக்கும் அனைவரது உடல்களையும் தகனம் செய்யும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அறிவிப்பு. வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழக்கும் அனைவரது உடல்களையும் தகனம் செய்யும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் இருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். வாதுவ பகுதியில் விபத்தினால் காயமடைந்த யுவதி ஒருவருக்கு உதவும் நோக்கில் தகாத முறையில் நடந்து கொண்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூறிய ஆயுதங்களினால் அச்சுறுத்தப்பட்ட நிலையில் யுவதி கடத்தப்பட்டதுடன் யுவதியிடம் முறையற்ற விதத்தில் முச்சக்கர வண்டி சாரதி நடந்து கொண்டார். ஒருவாறாக யுவதி குறித்த முச்சக்கர வண்டி சாரதியிடமிருந்து தப்பிச் சென்ற காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்துறையில் கர்ப்பிணி பெண் திடீர் மரணம். பருத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கர்ப்பிணி பெண் ஒருவர் திடீரென உயிரிழந்திருக்கின்றார். பருத்துறை சாரியடி பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். மட்டக்களப்பு நகர வர்த்தகர்கள் 26 பேருக்கு வைரஸ் தொற்று. மட்டக்களப்பில் தற்பொழுது நிலவி வரும் வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக அனைத்து வர்த்தக நிலையங்கள் பணிபுரிவோருக்கான பரிசோதனைகள் காந்தி பூங்காவில் இடம்பெற்று வருகின்றது. ஜனவரி 5ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வுகள். புதிய ஆண்டில் நாடாளுமன்றம் ஜனவரி 5ஆம் தேதி கூட்டப்படும் என்று நாடாளுமன்ற நடவடிக்கை குழு முடிவு செய்துள்ளது. உலகில் இல்லாத ஒன்றை நாம் கேட்கவில்லை, அடக்கம் செய்யவே அனுமதி கூறுகின்றோம். அலி சஃப்ரி. வைரஸினால் மரணிப்பவர்களை அடக்கம் செய்வதனால் அதன் மூலம் வைரஸ் பரவுவதை விஞ்ஞான ரீதியான உறுதிப்படுத்தினால் தகனம் செய்ய வேண்டும் என்று தெரிவிப்பவர்களின் நிலைப்பாட்டிலேயே நானும் இருப்பேன். இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு வைரஸ் தொற்றில்லை என்பது வைரஸ் பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமானுக்கு வைரஸ் தொற்று இல்லை என்பது வைரஸ் பரிசோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. காத்தாங்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஊரடங்கு அமுல். காத்தாங்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் நள்ளிரவு 12 மணி முதல் ஜனவரி 5ஆம் தேதி வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக மாவட்ட வைரஸ் தடுப்பு செயலணி அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபைக்கு எல்லைக்கு உட்பட்ட அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த வர்த்தக நிலையங்கள் யாவும் போட்டு. மட்டக்களப்பு மாநகர சபையின் எல்லைக்குள் இன்று முதல் மருந்தகங்கள் பலசரக்கு கடைகள் தவிர்ந்த அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனைகளில் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து இந்த அவசர முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது.
अनुराधपुर वर्तकर ओरुवरिडम रूपा लंजम पेट्टुकोल्ल मुयर्सित वेळैयिल लंजम मत्तुम ऊळल் விசாரணை பிரிவு அதிகாரிகளினால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நன்றி.